வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30 உங்கள் விஜயில். ஆச்சரியத்தை ஏற்படுத்திய மூதாட்டி. 102 வயதில் ஜனநாயக கடமை. நொடியில் பறிபோன 2 உயிர்கள். அதிர்ச்சியில் உறைந்த அதிகாரிகள். தேர்தல் நாளில் சோகம். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவான இந்திய நாட்டின் 18வது நாடாளுமன்ற தேர்தல் நாடு முழுவதும் களை கட்டி வருகிறது. அதன்படி கடந்த 19ஆம் தேதி தொடங்கி June 1ஆம் தேதி வரை 7 கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. முதற்கட்டமாக 21 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 102 இடங்களுக்கு நேற்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. அந்த வகையில் தமிழகத்தில் உள்ள 39 நாடாளுமன்ற தொகுதிக்கும் புதுச்சேரியில் உள்ள 1 நாடாளுமன்ற தொகுதிக்கும் நேற்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. சரியாக காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெற்றது. மேலும் கடும் நீண்ட வரிசையில் நின்று வெயிலையும் பொருட்படுத்தாமல் வாக்காளர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் வாக்களித்தனர். இந்த நிலையில் நாடு முழுவதும் 85 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தபால் வாக்கு அளிக்க இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்பாடுகள் செய்திருந்தது. குறிப்பாக சர்க்கர நாற்காலி மூலமாக வாக்குச்சாவடி மையத்திற்குள் அழைத்து சென்று முதியவர்கள் வாக்களித்த பிறகு வெளியே அழைத்து வரும் வசதிகள் தேர்தல் ஆணையம் மூலம் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்தன. அதில் திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் அருகே உள்ள ராமலிங்கம்பட்டியைச் சேர்ந்தவர் சின்னம்மாள். இவருக்கு 102 வயது. வயதான காலத்திலும் தனது ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக குச்சியை ஊன்றிக்கொண்டு வாக்குச்சாவடிக்கு வருகை தந்தார். பின்னர் வரிசையில் நின்று ஓட்டு போட்டு தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். அந்த வகையில் சேலம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பழைய சூரமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் பழனிசாமி. 65 வயதான இவர் ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக தனது மனைவியுடன் மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி வளாகத்தில் அமைந்துள்ள வாக்குச்சாவடிக்கு வந்தார். அப்போது அந்த நேரத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் பழனிசாமிக்கு திடீரென மயக்கம் ஏற்பட்டு கீழே விழுந்துள்ளார். ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் பழனிசாமியை மீட்டு வாக்குச்சாவடிக்கு அருகே அமைக்கப்பட்டு இருந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். ஆனால் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் பழனிசாமி ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதனால் அந்த வாக்குச்சாவடி முழுவதும் பரபரப்பான சூழல் நிலவியது. அதே நேரம் உயிரிழந்த பழனிசாமிக்கு ஏற்கனவே இருதய நோய் இருந்தது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் கள்ளக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி அருகே உள்ள செந்தாரப்பட்டியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 250வது வாக்குச்சாவடி மையம் அமைந்துள்ளது. அதில் 1வது வார்டு பகுதியைச் சேர்ந்த ரங்கசாமியின் மனைவியான 71 வயது மூதாட்டி சின்ன பொண்ணு என்பவரை அவரது உறவினர்கள் தள்ளுவண்டியில் அமர வைத்து வாக்களிக்க அழைத்துச் சென்றுள்ளனர். அப்போது அவர் வாக்குச்சாவடிக்குள் வந்தபோது அங்கிருந்த அதிகாரிகள் மூதாட்டியின் விரலில் மை வைத்துவிட்டு வாக்குப்பதிவு செய்யும் இயந்திரத்திற்கு அருகே அழைத்துச் சென்றனர். இத்தகைய சூழலில் யாரும் எதிர்பாராத சமயத்தில் மூதாட்டி சின்ன பொண்ணு திடீரென மயங்கி விழுந்து வாக்குச்சாவடி மையத்திலேயே உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்த உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் தம்மம்பட்டி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டதில் மூதாட்டிக்கு ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவரை தள்ளுவண்டியில் வைத்து வாக்களிக்க அழைத்துச் சென்றபோது மூதாட்டி மயங்கி விழுந்து உயிரிழந்தது தெரிய வந்தது. தற்போது வாக்குப்பதிவு மையத்திற்கு வந்த மூதாட்டியும் முதியவரும் ஒரே நாளில் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.